போக்குமா பிடிச்சாரு. நல்ல பால் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒன் இன்னும் லோகன் தான் அடிக்க பார்த்தாரு. Good ball, very good ball, and then we are being defeated. 3-1 for round one for America. Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
this is a final. They came from very good cause. Currently, 9 hours to Alpha 66 for 3. So, in further situation here, Alpha required 64 from 66 points.
Thank you.
51 runs in 54 balls. Thank you.
Stamm. Balaji, feeling.
4 4 6 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
Again, a very nice shot. Could be a huge break on the ground. Not on the ground. I don't know. That's a nice read from the left. 2-0 for the other. Already 40 goals from the other. Another strike for the other. Excellent contest. All right, sir. What is the game for Aron? Moments from 91 for 8. 39 minutes to win. 30 balls. Before throw the management. Before the ball left. Arun face for the other. So thank you.
சீன் பண்ணணும் பார்க்குறாங்க. சிங்கிள் எடுத்து கொடுத்தாலும் முடியல, டாப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்க மதன் குமார். எக்ஸலன்ட் பால், பெர்ஃபெக்ட் பால். Thank you.
44 balls and 14 runs. And 4 balls. 144 runs. Finals here. Good shot again. Straight down the ground. And a declare. Back to the throwing line. In a slower ball, wide, kick from the end. Runs required is punch out below the balls.
3 hits away,
Thank you, everybody. அவர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் என்ன வேணா அவர் தான், ஏன்னா பவுலர்ஸ் நல்ல லென்த் போட்டாலும் அவர் ஈஸியாக பிக் பண்ணிருந்தாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே போட்டிருந்தீங்க, ஒரு ஃபிளிப்பர் வச்சிருக்கீங்க, தூசராவும் வச்சிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்னால இங்கே சென்னையில் நிறைய ஆடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. வெரி நைஸ். ஸோ ரொம்ப நல்ல காஸ்க்காக இந்த ஃபைனல்ஸ் ரெண்டு டீம் விளையாடலாம். இந்த காஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். Give him a big round of applause. Sorry about the 5 wickets. Arun. Varnish. Sharad.
சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சிங்க சார். ஒரு பின்னாடி ஓடி போய் ஒரு கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். எக்ஸலண்ட் கேட்ச். அண்ட் கடைசியில நீங்க நிறைய ரன்ஸ் கொடுத்தீங்க ஒயிட்லாம் போட்டு, பட் அவர் அருணோட விக்கெட் நீங்க தான் எடுத்தீங்க இல்லையா? ஸோ அவர் அருண் வந்து அந்த முடிச்ச அந்த ஓவர்லயே முடிச்சிருப்பார்ல, ஸோ உங்க மைண்ட்ல என்ன ஓடிச்சிருக்காங்க? ஆக்சுவலி நான் என்ன கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இருந்தேன், பட் எப்படின்னா எனக்கு இந்த லெவன்த் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிறதோட இவர் விக்கெட் எடுக்கணும், ஜஸ்ட் வின்னுனா அப்படி இருக்கணும், ஸோ அதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம், எங்கள் நிறையா போலர்ஸ் நல்லா ஸ்பின்னர்ஸ் போகும்போது ரெண்டு மூணு போலர்ஸ் நாங்கள் கொடுத்து ரன் வந்தது, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஒன் சைடாக இருந்திருக்கும். பட் அவர் பேட்ஸ்மேன் சூப்பராக ஆனார், மேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருந்தது. ஒரு நல்ல மேட்ச் ஃபைனல், ஆக்சுவலி ஒரு நல்ல மேட்ச் ஃபார் ஒரு நல்ல காஸ். தேங்க்யூ. தெரிக்க விட்டீங்க, எப்படி உங்களோட கடைசி ஓவர்லயே முடிச்சிருக்கலாம் பாத்தீங்க இல்லையா? ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா வெளியில போட்டது, இல்லாட்டி ஒரு ரெண்டு ஷார்ட் மாட்டிட்டீங்கன்னா அந்த ஆஃப் சைட்ல போயிருக்கும் இல்லையா? லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் எடுத்து மேட்ச் ஜெயிக்கணும் தானே ஆடுனேன். ராஜேஷ் ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு, ஹார்ட் லெக், ஸோ ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான். அண்ட் இன்னும் ரெண்டு விக்கெட் இருந்தால் அருணோட மேட்ச் இன்னும் க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். அண்ட் வெரி வெல் கம்ப்ளீட்டட், எக்ஸலண்ட் டோர்னமெண்ட் ஃபார் எக்ஸலண்ட் சேப்பாக்கில் விளையாடுறீங்க, எப்படி எப்படி ஃபீல்? இந்த எக்ஸைட்மெண்ட்டை எங்களால் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன்னா நாங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான் மேட்சை பார்க்குறவங்களா இருப்போம். ஸோ நாங்களே வந்து இந்த கிரவுண்டில் விளையாடுன்றது கண்ணால் நினச்சாலும் நடக்காது. பட் இதை வந்து உருவாக்கி கொடுத்த காவேரி டீமுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லி விரும்புவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம் ஃபார் அரேஞ்சிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி டு பார்ட்டிசிபேட் திஸ் டோர்னமெண்ட். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஃபன்ஸ். ஸோ தேர் லுக்ஸ் வெரி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். வி ஆர் maybe Satya ma'am know we are giving the entry for last day, so our HR manager and Dr. Dhanesha ma'am asked to participate this tournament, so we are not ready to participate. Unga team neengala professional ah compete panninga, there is no doubt at all. Ball by ball we are only manufacturer workers, not regular cricket players. But the spirit is there within the team, that's why we are here for the finals. Thank you Raj. Good evening all. Corporate cricket tournament நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றோம். So first time ஒரு ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டி கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து நடத்ததுல first time காவேரி ஹாஸ்பிட்டல் இந்த டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க. So big applause for காவேரி ஹாஸ்பிட்டல். ஒரு சோசியல் காஸ்டான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இது. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கிறதுக்காக சீஃப் கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆனரபிள் எம்பி மிஸ்டர் விஜய் வசந்த் ஆன் டு தி ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் சார்.
of Vidhi Vidhipom Trust, Dr. Baba, Secretary of Tirullur District Cricket Association, and our well-wisher, all our doctors, Dr. Vaidyeshwaran sir, head of the oncology, and Dr. Kirti, the breast surgeon, as well as all the corporates who are gathered here to support for one cause, that is to prevent cancer. As you all know, this is Pink October, so any cancer, if it is detected early, can be easily cured, especially breast cancer. We have got a wonderful equipment available. Only thing which is lacking is the lack of awareness for preventing cancer. So this is a very, very important cause for which we all have gathered. Thank you all for your support. All the corporates, so many teams have gathered, the cricket teams have gathered. Thank you all. And thanks to everyone behind the scene. So we wish to make this an annual event to create awareness for cancer prevention. I hope we'll get the same response from every one of you. Thank you all. Thank you, sir. I invite Honorable Member of Parliament, Mr. Vijay Vasan, to share a few words with us. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய முழுக்க நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து கிரிக்கெட் ஒரு டோர்னமெண்ட் நடத்தி இந்த கார்பரேட் இவெண்ட்டை நடத்தி அந்த அவேர்னஸை கொண்டு வந்தது ஒரு நல்லதருணம். அது மட்டுமல்ல கிரிக்கெட் மூலியமாகவும் அவங்க கம்பெனி டேலண்ட்ஸையும் அவங்க கட்டிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் சரி பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸாக அது இருந்தது ஒரு ஒரு நல்ல ஒரு தருணம். முதல்ல இந்த டீம்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது சென்னை 28ல் நாங்கள் போங்கடிக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா நீட்டாக பேராக தான் ஆடினீங்க. நான் தான் சொல்லிட்டு ஒரு மேடம்கிட்ட இதுவே நாங்களாக இருந்தால் லாஸ்ட் மினிட்ல ஓடி போயிருப்போம், இவங்களை பார்த்தா கேமை முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தது. நல்ல அதாவது நான் தூரத்தில் தான் பார்த்தது ஆரஞ்ச் கேப் போட்டு ஒருத்தர் அந்த டீமில் கடைசி வரைக்கும் ரொம்ப விடாமல் நம்ம இதில் வந்து ரொம்ப நல்லா பேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் மேட்சாக இருந்துச்சு. ஏன்னா ஒன் சைடர் போய் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் மேட்சாக போச்சு. ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் கேம் இஸ் ஒன்றும் நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அகெயின் ஒன்ஸ் அகெயின் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து இந்த பிரஸ் அவேர்னஸ் அதை பற்றி வந்து ஒன்றும் நல்ல பல விழிப்புணர்வு வர வேண்டும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுடைய என்னுடைய தொகுதியில் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அதிக கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கிறாங்க. இதுக்கான பல விழிப்புணர்வு நடந்தாலும் சரி அது வந்து இப்போ காலகட்டங்களில் பெரிதாக பரவி கொண்டு வருது. பல வகையான கேன்சர்கள் இருக்குது. ஸோ இதுக்கான விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் வந்து பல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் எங்கள் ஊரிலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். நிச்சயமா இந்த பிரஸ்ட் கேன்சரை ஸ்கிரீன் பண்றதுக்காக ஒரு பஸ் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இன்னைக்கு கிளம்பி போயிருக்கு. இன்னும் 3 வருஷத்துல வந்து 10,000 பெண்களுக்கு இலவசமா பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் வந்து நம்ம கவரி ஹாஸ்பிட்டல் பண்ண போறாங்க. ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் பத்மபிரியா ஃபவுண்டர் விதை விதைப்பும் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் அப்படின்னு வந்து பாரதியோட வரிகளை கொண்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காவேரி குடும்பத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக வந்து ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு நிஜமாகவே பாராட்டுகள். நம்ம டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டுருக்கோ, தொழில்நுட்பம் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸும் வந்து வேர்ஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஒன் அமாங் த அன்னோட்டிஸ்டு ஒரு வெர்ஷன் தான் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர். இந்த பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்க அவேர்னஸ் வந்து பெண்களுக்கே முழுமையாக இல்லாத ஒரு நேரத்தில் வந்து இத்தனை கார்பரேட் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சு அது மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அது வாயிலாக பெண்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸ் பற்றின அவேர்னஸை கொண்டு போன காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நிஜமாவே எங்களுடைய தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் நிஜமாக ரொம்ப நல்லா விளையாண்டிங்க. உங்களால் இன்னைக்கு ஒரு விஷயம் சொசைட்டிக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு இங்கே வந்து ஆனர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பெண்கள் மட்டும்தான் பிரஸ்ட் கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, உங்க எல்லாரு கூடயும் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறத விட எங்கள் கூட பயணிக்கிற நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இப்போ பிரஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் படிக்கிறோம் பயணிக்கிறோம் ஒன்றா சேர்ந்து. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தமிழகம் எவ்வளோ கல்விக்கு ஒரு படி முன்னாடி போயிட்டுருக்கோம் மற்ற மாநிலங்களை விட, அதே மாதிரி மெடிக்கல் எஜுகேஷன் அது ரிலேட்டடான அவேர்னஸ்லையும் நம்ம முன்னே போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடையும் ஒரே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.
இன்னைக்குமே சமூக மாற்றங்கள் முன்னெடுப்புக்கு வந்து கவரி ஹாஸ்பிட்டல் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாரடைப்பை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸோ நிறைய பொது இடங்களில் வந்து அதுக்கான டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி அது பற்றின விழிப்புணர்வை எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் திங் இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக இந்த டோர்னமெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் பாபா TNCA திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் ஈவினிங் விஜய் வசந்த் அண்ட் விஜய் விதிப்போம் ஜெயப்ரியாண்ட். இந்த டோர்னமெண்ட் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக இல்லாமல் பேசிக்கலாக நானும் ஒரு டாக்டர் தான். ஸோ நான் இந்தியன் டீமோட மீடியா மேனேஜராக ஒரு 2012 to 2015 வரைக்கும் 3 இயர்ஸ் இந்தியன் டீமோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி டைம் ஆஸ்திரேலியா போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே பிங்க் அக்டோபர் டோர்னமெண்ட் வந்து அங்கே வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் மெல்பர்னில் நடக்கும்போது பிங்க் கலர் ரிபன் பேண்ட் போட்டுட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அப்போல்லாம் ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஒரு வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஆப்போனட் டீமையும் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு கையில் பேண்ட், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யாரும் இறந்து போயிட்டால் பிளாக் பேண்ட் போட்டு ஆடுவாங்க, அந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் பிங்க் பேண்ட் போடுவாங்க, பிங்க் கேப் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடத்தணும்னு எனக்கு மனசில் ஒரு இது இருந்துச்சு. அது வந்து உண்மையிலே காவேரி வந்து அதை நிறைவேற்றியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க எடுத்த எஃபர்ட்ஸ் வந்து 6 மாதம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. அதனோட கஷ்டங்கள் தான் எல்லாமே தெரியும். உண்மையாக வந்து எல்லாரோட ஆசையும் வந்து கிரிக்கெட்டர்ஸோட நிறைய பேரோட ஆசையை வந்து சேப்பாக்கில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் அந்த ஆசை வந்து இப்போ இந்த 2 டீமுக்கு வந்து கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கார்ப்பரேட் டோர்னமெண்ட் கலந்துக்கிறாங்க. அவங்க ஒரு டோர்னமெண்ட்டை வந்து சும்மா இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்காமல் ஒரு கோச் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவர் மிஸ்டர் சுப்ரமணி சார். எனக்கு சுப்ரமணி சார் வந்து ரொம்ப பழக்கம். எதையும் ஈவன் ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் ஆடினா கூட அவர் வந்து அதுலேயும் ஒரு ஃபுல் எஃபர்ட் போடுவார். ஸோ அந்த எஃபர்ட் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. எல்லாம் வந்து அவங்க மேட்டிங்கில் ஆடும் போதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் மீடியம் பேசர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே ஸ்பின்னர்ஸை வச்சு ஜெயிச்சிட்டாரு. பட் ரொம்ப நல்லா போல் பண்ணிங்க, அவங்களும் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு சும்மா ஏதோ ஒரு அவேர்னஸுக்காக ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும், எடுத்தோம் நடத்தணும், சும்மா கவுத்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை வந்து எடுத்து பண்ணாங்க. அதில் எனக்கு கலையரசன் வந்து ஒரு ரொம்ப நல்லா தெரியும், ஐயப்பன் சார் தெரியும். அவங்க ரெண்டு பேருமே வந்து இதை வந்து ஒரு நாம் தேவாஸ்க்கு சும்மா ஒரு டோர்னமெண்ட்டாக நடத்தாமல் ஒரு ப்ரொஃபஷனல் இது பண்ண மாதிரி இது வருஷம் தொடரணும். இதில் வந்து நான் ஒரு சின்ன அணில் மாதிரி வந்து இந்த ஃபைனலுக்கு இந்த கிரவுண்டு வாங்கி கொடுத்ததில் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தொடர்ந்துனா எவ்ரி இயர் வந்து ஃபைனல் வந்து நம்ம TNCA ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ என்னை இங்கே அழைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, sir. Padita da pledge taking by Kaveri Hospital. I request our chief guest to unveil the play call. So Kaveri Hospital pathinga appadina 2025 kulla South India la 10,000 பெண்களுக்கு வந்து இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் மேற்கொள்வதற்காக இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கார்பரேட் கிரிக்கெட் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் மூலமா 10,000 பெண்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் ஸ்கிரீனிங் எல்லாமே நடக்க இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான மொமெண்ட். இப்போ இந்த பிளே கார்டு சீஃப் கெஸ்ட் வந்து அன்வெல் பண்ணுவாங்க. ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் யார் யார் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். த ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போக போகுது அப்படின்னா எகா பம்ப்ஸ் கம்பெனி மிஸ்டர் மாரிமுத்து ஃபார் 5 விக்கெட்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் மாரிமுத்து ஆன் ஸ்டேஜ். ஸோ த மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு மிஸ்டர் மாரிமுத்து.